ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் நிறுவனத்திலிருந்து ரொம்பவும் சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. பஜாஜ் பல்சர் 150 ட்வின் டிஸ்க் மற்றும் பஜாஜ் பல்சர் 180 இந்த ரெண்டு பைக்லையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு வந்து பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பல்சர் 150 மற்றும் பல்சர் 180 ஏபிஎஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அதோடைய பழைய நான் ஏபிஎஸ் வெர்ஷனை விட 7000 ரூபாய் வந்து அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஏப்ரலுக்குள்ளே வந்து பாதுகாப்பு விதிமுறை வந்து அமலுக்கு வரதால் பல்சர் 220F மற்றும் அவெஞ்சர் ஸ்ட்ரீட் க்ரூஸ் 220 இந்த ரெண்டு பைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வெர்ஷன் ஆல்ரெடி வந்து விட்டுட்டாங்க. இந்த பஜாஜ் பல்சர் 150 ட்வின் டிஸ்க் ஏபிஎஸ் வெர்ஷனுடைய ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 87,220 ரூபாய். பஜாஜ் பல்சர் 180 ஏபிஎஸ் வெர்ஷனுடைய ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 92,563 ரூபாய். இந்த பஜாஜ் பல்சர் 150 ஏபிஎஸ்லேயும் சரி, அதே சமயம் பஜாஜ் பல்சர் 180 ஏபிஎஸ்லேயும் சரி, ஏபிஎஸை தவிர வேறு எதுவும் வந்து புதுசாக கொண்டு வரல. ஸோ அந்த பழைய பைக்கில் என்ன சிசி இருந்ததோ அதே சிசி தான், அதே இன்ஜின் தான், அதே பர்ஃபார்மன்ஸ் தான், அதே லுக்கு தான். ஸோ ஏபிஎஸ் மட்டும்தான் வந்து அந்த பைக்கில் வந்து புதுமை. அதே சமயம் பஜாஜ் பல்சர் 180லேயே வந்து செமி ஃபேட் டைப் ஆஃப் பைக் வந்து வரப்போகுது. அதாவது பஜாஜ் பல்சர் 220F பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும், அதில் வந்து 180 சிசியில் வரும். அதே சமயம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அந்த பைக்கையும் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பஜாஜ் பல்சர் 150 இல்லை பல்சர் 180 வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஏபிஎஸ் மிஷின் வரப்போகுது அப்படின்றத அப்டேட் கொடுத்துருங்க. ஏன்னா பைக்கை வந்து நம்ம எப்பவுமே ஒரு முறை தான் வாங்குவோம். வாங்கும்போதே வந்து எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கா மாதிரி வாங்கி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ வாங்கிட்டு பிறகு ஃபீல் பண்ணுறத விட வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து விசாரிச்சுட்டு விஷயம் தெரிஞ்சுட்டு வாங்குறது நல்லது. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி ஏபிஎஸ் மிஷின் வரப்போகுது, ஸோ வெயிட் பண்ணி வாங்குங்கன்றத சொல்லிவிடுங்க. அதே சமயம் நீங்கள் யாராவது பைக் இதுக்கப்புறம் வாங்குறதா இருந்தால், அதாவது ஒரு 150 சிசிக்கு மேலேயோ இல்லை அதுக்குள்ளேயே வந்து பைக்கை வாங்குறதா இருந்தால் ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா நிறுவனமும் வந்து ஏபிஎஸோட ஏபிஎஸ் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து 125 சிசிக்குள்ளே இருந்துச்சுன்னா சிபிஎஸ் அப்டேட்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி அந்த அப்டேட்லாம் வந்த பிறகு அந்த பைக்கை வாங்குங்க. அவசரப்பட்டு எந்த வித முடிவும் எடுத்துடாதீங்க. ஸோ ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பைக்கெலாம் வந்து ஏபிஎஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பைக் இருக்கோ அந்த பைக்கை வந்து தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.